ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் டோரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டோரா கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹனியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே டைமில் ஊற்றிட்டால் ரொம்ப தண்ணி ஆகிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பால் போதுமான அளவு ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு 7 to 10 minutes கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும். இந்த அளவு மாவு வந்துடணும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய ஷேப்பாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை குட்டி ஷேப்பாக வேணும்னா குட்டியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. மேலே வந்து லைட்டாக வெந்தோடனே நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ஓரளவு வெந்துடும் பின்னாடி சைடு. இப்போ நான் இதை திருப்பி போடுறேன்னா இதை வந்து திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம், இந்த அளவு கலராலாம் வர வேணாம். லைட்டாக ஒரு கலர், லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ நான் எல்லாத்தையுமே திருப்பி போட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கன்னா அதை திருப்பி காட்டுறேன். ரொம்ப வந்து இந்த கலர் அளவுக்கு வேக வேணாம். நான் எல்லாத்தையுமே காட்டுற பாருங்க, இந்த அளவு லைட்டாக வெந்தால் போதும். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் பால் எடுத்திருக்கேன் க்ரீம் செய்கிறதுக்காக. இது ஓரளவு கொதிச்சோன்னே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 2 டைரி மில்க் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாலில். அதுக்கப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அதோட ஃப்ளேவர் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பால் கலர் மாறிடும். பாருங்க, ஓரளவு மெல்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நான் கொதிக்க வைக்கிறேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு திக்காக வந்தோடனே நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேக் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கேக்கை வந்து நீங்கள் செஞ்சு முடித்தோடனே சாப்பிட்ருங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக கல் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து செஞ்சு முடித்தோடனே சாப்பிட்றணும். இப்போ நான் இது மேலேயே இன்னொரு கேக்கையும் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் டோரா கேக் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நிறையா க்ரீம் வச்சா பிடிக்கும்னா நிறையா க்ரீம் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக வச்சு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.